ஹலோ, வணக்கம் சார். வணக்கம் சார், சொல்லுங்க சார். சார், நாங்கள் வந்து பார்த்தோம்னாக்கா திருவண்ணாமலை மாவட்டம் சார். ஓகே. இந்த பினோ பேமெண்ட் பேங்க்னு சொல்லிட்டு நீங்கள் யூடியூப்ல அப்லோட் பண்ணுறீங்கல்ல? ஆமாம் சார். அது வந்து பார்த்தோம்னா அந்த மாதிரி பண்ணணும்னு ரொம்ப நாளாக ஆசை. சரி. ஆனால் வந்து பார்த்தோம்னா இது வரைக்கும் எங்கெல்லாம் அந்த ஏபிஎஸ் அந்த மிஷினுக்கு டிவைஸ் மந்த்ரா டிவைஸ் எதுவுமே இல்லை. ம் 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 இப்போ ஈபி பில்லு இதெல்லாம் மட்டும் ஊருக்குள்ளே இருக்கிறத மட்டும் நான் அப்படியே இதுலேயே கட்டிகிட்டு இருக்கேன். ம் அதான் இப்போ என்ன பண்ணணும் அதுக்காக டீட்டெயில் கேட்கலாம் சார். அதுக்கு நீங்கள் தான் சொல்லிட்டீங்க, ஏபிஎஸ் மிஷின் ஒன்று வேணும் சார். ம், வேக வைக்கிற மிஷின் இருக்கு இல்லையா? ஆமாம் சார். அந்த மிஷின் ஒன்று வாங்கணும் சார். ஓகே. அதுக்கப்புறம் ஐடி வந்து ஒரு 4 ஃபினோ ஐடியோடு சேர்த்து 4-5 ஐடி ஃப்ரீயாக கொடுப்போம் சார். 1000 ரூபா சார் ஐடி. சரிங்க சார். மிஷின் ஒரு 2000 ரூபா வரும் சார். ஓகே. 3000 ரூபா இருந்தால் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க சார். சரிங்க, சரிங்க சார். இதுதான் சார் இதோட ப்ராசஸ். இப்போ யூடியூப் திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாது நாங்கள். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எந்த ஊராக இருந்தாலும் பண்ணிக்கலாம். அது பார்த்துக்கலாம் சார். சரிங்க சார், சொல்லுங்க. இப்போ ஐடி ஓப்பன் பண்ணணும்னா? அதான் சார், ஐடி ஓப்பன் பண்ணனா நீங்கள் ஃபிங்கர் வைக்கிற மிஷின் முதல்ல வாங்கணும். ஏன்னா 10 ரூபாய்க்கும் வச்சு தான் ஐடி ஓப்பன் பண்ணுங்க. ஓகே சார். அதுக்கு நீங்கள் இப்போ ஃபிங்கர் வைக்கிற மிஷின் முதல்ல வாங்கணும். பணம் கொடுத்தீங்கன்னா நாங்களே அனுப்பி வச்சுருவோம். சரிங்க சார். நீங்கள் அனுப்பிச்சிடுவீங்களா? ம், சரிங்க சார். நீங்கள் அதில் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. அந்த அந்த மிஷின் இருக்கு இல்லை சார், அதுக்கு வந்து இது ஏதோ கட்டணும் அப்படின்றாங்களே? ஆடி சர்வீஸ் வந்து மந்த்ரா டிவைஸாக இருந்தால் வருஷத்துக்கு 118 ரூபா கட்டணும் சார். ஆ, மார்போ டிவைஸாக இருந்தால் 400 சில்லரை வரும். ஜிஎஸ்டியோட 490 ரூபா பக்கமாக வரும். ஓகே சார். எவ்வளோ விட்டுன்னா லைஃப் டைம் ஆடி ஃப்ரீ சார். அது எவ்வளோ சார் அது? அது 6000 ரூபா வரும் சார் மிஷின் மட்டும். அவ்வளோ பெரிய ஒர்க் ஆக முடியாது. ஆமாம், அது ப்ளூடூத் ஃபிங்கர் பிரிண்ட் அது. மந்த்ரா சார்? மந்த்ரா கேபிள்ஸ் ஒரு வருது சார். சார் சார் சார், அது ப்ளூடூத். அது கம் சொல்லுங்கள். அது வந்து கம்மியாக கட்டுற மாதிரி? ஆ, வருஷத்துக்கு 118 ரூபா தான். சரிங்க சார், சரிங்க. அது எவ்வளோ நம்ம கையில்? 2000 ரூபா வரும் சார் கூடிய சார். சரிங்க சார். மணி போடுற மாதிரி இருந்தா என்ன சார்? இப்போ உங்கள் கையில் அதான் மணி போட்டு ஒரு ஐடி போடணுனாக்கா இப்போ ஒரு 3000 ரூபா கட்டணும் வச்சுக்கோங்களா மணி போடுறதுக்கு? ஆமாம், மிஷினுக்கும் ஐடிக்கும். ஆமாம், ஐடிக்கும் உங்களுக்கு இது மந்த்ரா டிவைஸுக்கும் அனுப்பி வச்சுருவோம். ம், நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்க சார். இப்போ அதை பற்றி டீட்டெயில் சொல்கிறது நீங்கள் வரீங்களா இல்லை நாங்களே பண்ணணுமா சார்? உங்களுக்கு ஆள் நேரில் வரணும்னா நேர்லேயும் வருவாங்க. ம், நீங்களே பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். என்ன படிச்சிருக்கீங்க சார்? நான் டிப்ளமோ மெக்கானிக்கல் படிச்சிருந்தேன் சார். போதும் சார், நீங்களே பண்ணலாம். தேவைப்பட்டால் ஆள் அனுப்பி வைக்கணும். ஒன்றும் பிரச்சனை. சரிங்க சார். கோஆர்டினேட்டர் இருக்காங்க. ம், இப்போ என்ன சொல்லுங்கள், அந்த ஏரியாவில் இருக்கிறவங்களே யாராவது பிரச்சனை? சரிங்க சார். இப்போ இது என்னென்ன டாக்குமெண்ட் வேணும்னு சொல்லிட்டு சொல்கிறீங்களா? பேன் கார்டு, ஆதார் கார்டு தான் சார். அது ரெண்டு மட்டும்தானுங்களா? ரெண்டு மட்டும்தான், மீதி எல்லாமே நீங்கள் ரேக வைக்கணும் 10 வரலும். ம், அந்த ப்ராசஸ் தான். சரிங்க சார். பேன், ஆதார் மட்டும். இது இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணணுமா? ம், ஆமாம் சார். இதே நம்பருக்குங்களா? இதே தான் வாட்ஸ்அப் நம்பரு. ம், உங்களுக்கு கோஆர்டினேட்டர் நேரில் வரணுமா நீங்களே போட்டுக்கிறீங்களா? அதான் நீங்கள் நானே போட்டுக்கலாம்னு சொல்கிறீங்களா, அதனால் போட்டுக்கல ஒன்று சாத்தியம்னா? அது ஒன்று உங்கள் விருப்பந்தான். அவர் வந்தால் அதுக்கு எதுனா அவருக்கு தனி சர்வீஸ் சார்ஜ் தரணும் சார். 250 ரூபா பஸ் ஃபேர் கேட்பாங்க. 250ங்களா? ஆமாம். சரிங்க, சரிங்க சார். உங்களை உங்கள் விருப்பம், நீங்கள் எதை வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க, நான் உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துறேன். சரிங்க சார்.
இப்போ இந்த ஐடி போடுறதுனால நமக்கு என்னென்ன இதுவாக தர்றீங்க சார்? ஏதோ பேங்க் மாதிரியே யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றீங்க, அது என்னன்னு டீட்டெயில்? நீங்க பேங்க் மாதிரியே போட்டு வச்சுக்கலாம், அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்எஸ்சி கோடு போட்டுக்கலாம், சரிங்க சார். மக்களுக்கு மக்களுக்கு லோன் எடுத்து கொடுக்கலாம். எப்படி சார் அது லோனு சாத்தியம்? ஆமாம் சார், அவங்களோட பேன் கார்டு ஆதார் கார்டு நீங்கள் அப்லோட் பண்ணிவிட்டீங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ லோன் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபினோ பேங்க்லேருந்து அவங்க ஒரு எக்ஸிக்யூட்டிவ் இருப்பாங்க, அவங்க வந்து செக் பண்ணிவிட்டு அவங்க லோன் அலாட் பண்ணுவாங்க. நீங்கள் ஓப்பன் பண்ணி கொடுத்துருக்குற அக்கௌண்ட்டில் லோனை ஏறி அது வந்து பேங்க் தான் தருவாங்களா காசு லோன் அக்கௌண்ட்டு? ஆ ஆமாம்மா, பேங்க் தான் தரும், நம்ம தர மாட்டோம். சரி சரிங்க சார், பேங்க் தரும், அதை வந்து அவங்களே கட்டிடலாம், நம்ம லோன் மட்டும் ஓப்பன் பண்ணி கொடுக்கலாம் அவங்களுக்கு. ஆமாம் ஆமாம், நம்மளோட வேலை ஓப்பன் பண்ணி தரது தான் சார். சரி சரிங்க சார். இன்னும் நிறைய சௌகரியம் இருக்குது சார், எல்என்டி பஜாஜ் இந்த மாதிரி பில் கட்டுறது. இங்கே நம்ம ஏரியாவில் இருக்குமா செய்யாரில்? ஆ இருக்குது சார். சரிங்க சரிங்க, அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், முதல்ல இது மட்டும் ஐடி மட்டும் ரெடி பண்ணிக்கலாம் சார். ஓகே சார், ஓகே 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 சார். சரிங்க சார், வாங்க வாட்ஸ்அப் வாங்க, அட்ரஸ் கொடுங்க, சரிங்க அக்கௌண்ட் நம்பர் அனுப்புகிற அமௌண்ட் போடுங்க, பண்ணிக்கலாம் சரிங்களா சார்? கண்டிப்பாக சார். ம், உங்கள் பேர் சார்? என் பேர் கே முருகன் சார். சரிங்க சார், வாங்க வாட்ஸ்அப்பில் ஒரு ஹாய் போடுங்க, கே முருகன் போட்டு ஒரு ஹாய் போடுங்க, என்ன இதை போட்டு விடுங்க, நான் உங்களுக்கு உடனடியே அக்கௌண்ட் நம்பர். ஆ புதன்கிழமை பண்ணியிருக்கோம் சார், புதன்கிழமை. ம், புதன்கிழமை பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. ஆமாம் சார், புதன்கிழமை நல்ல நாள்லயே பண்ணுங்க சார், எல்லாம் அதுக்குள்ள பண்ணி வச்சுட்டு ஆ புதன்கிழமைக்கு நம்ம பண்ணிடலாம் சரிங்களா? சரி, இப்போ நாங்கள் ஏன்னா புதன்கிழமை காசு போட்டுறோம், ஏன்னா அன்னைக்கு தான் கொஞ்சம் நல்லா இருக்கேன். சரிங்க சார், நான் ஒன்று உங்களும் ஒன்றும் சொல்ல, முதல்ல நம்ம மனசு வந்து திருப்தியாக இருக்கணும். ஓகே சார், அதுக்கப்புறம் நாங்கள் கூடவே வந்து ஐடி வந்து ஃப்ரீ ஐடி 4 ஐடி கொடுப்போம். சரிங்க சார், அந்த ஐடியெல்லாம் பயன்படுத்தி நீங்கள் தாராளமாக மாதம் 15,000 ரூபா கூடுதல் வருமானம் சம்பாதிக்கும் அளவுக்கு நான் ஏற்பாடு பண்ணித்தரேன் சரிங்களா? ஓகே சார். ம், ஓகே ஓகே சார், ஓகே. இப்போ டவுட் எதுவும் வேறு எதுவும் டவுட் இருக்கா சார்? வேறு எதுவும் இல்லை, அதான் நீங்கள் தான் இருக்கீங்களா, அது நாங்கள் தேவை டவுட் வரும்போது கேட்டுக்கிறோம். ஆ, டவுட் எப்போ வந்தாலும் எனக்கு கூப்பிடுங்க சரியா? சரிங்க சார், ஓகே சார், ஓகே ஓகே ஓகே, தேங்க்யூ சார். புதன்கிழமை கூப்பிடுங்க, காலையிலேயே நம்ம பண்ணிடலாம் சரிங்களா? ஆ கண்டிப்பாக சார், ஓகே.